பிரிட்டன் புதிய பிரதமராக உள்துறை அமைச்சர் தெரச மே பொறுப்பேற்க உள்ளார் ஐரோப்பிய யூனியனில் பிரிட்டன் நீடிப்பதா அல்லது வெளியேறுவதா என்பது தொடர்பாக மக்கள் கருத்தறிய அந்நாட்டில் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி பொது ஓட்டெடுப்பு நடத்தப்பட்டது யூனியனிலிருந்து வெளியேற பெருவாரியான மக்கள் ஓட்டளித்தனர் ஐரோப்பிய யூனியனில் பிரிட்டன் தொடர ஆதரவளிக்க கோரி பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பிரதமர் டேவிட் கேமரூன் பிரதமர் பதவியிலிருந்து விலகப் போவதாக உடனடியாக அறிவித்தார் இந்நிலையில் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சித் தலைவராக உள்துறை அமைச்சர் தெரசா மே கடந்த பதினொன்றாம் தேதி தேர்வு செய்யப்பட்டார் பிரிட்டன் சட்டப்படி ஆளும் கட்சி தலைவரே பிரதமராக நியமிக்கப்படுவார் இதனால் புதனன்று பிற்பகல் பார்லிமெண்டில் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் பிரதமர் கேமரூன் அதன் பிறகு ராணி எலிசபெத்திடம் ராஜினாமா கடிதத்தை அளிக்கிறார் தொடர்ந்து மாலைக்குள் புதிய பிரதமராக தெரசா மே பதவியேற்கவுள்ளார் இங்கிலாந்தின் ஒரே பெண் பிரதமர் என்ற பெருமையை மார்க்ரெட் தாட்சர் பெற்றிருந்த நிலையில் அந்த பெருமையை பங்கு போடும் விதமாக ஐம்பத்தொன்பது வயது நிரம்பிய தெரசா மே இரண்டாவது பெண் பிரதமராக பொறுப்பேற்கவுள்ளார் அவரது அமைச்சரவையில் அதிக பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க மே முடிவு செய்துள்ளாா்